ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 5 பெஸ்ட் நியூ வெப் சீரிஸ் பார்க்க போகிறோம். அதாவது நியூவாக தமிழ் டப்டு செய்யப்பட்டு வெளிவந்த வெப் சீரிஸாக ஒரு 5 தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 5 வெப் சீரிஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது காய்ஸ். நல்ல ஒரு ஸ்டோரி லைனோட மேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த 5 வெப் சீரிஸுமே எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா எந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் நியூவாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா பெர்லின். இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. 8 எபிசோட்ஸும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 ஹவர்ஸ் இருந்தால் நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் இந்த வெப் சீரிஸோட மொத்த ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெர்லின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனில் வர நகைகளை கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு 5 பேர் கொண்ட டீமை பார்த்திங்கன்னா உருவாக்குறாரு. இப்படி உருவாக்கினதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனில் இருக்கிற நகைகளை எப்படி இவங்க கொள்ளையடிக்கிறாங்க, அந்த நகைகளை கொள்ளையடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வர ஆபத்துகளில் எப்படி ஸ்பேஸ் பண்ணுறாங்க, அந்த நகைகள்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றத இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரிலனா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க காய்ஸ். பட் ஆனால் இது ஒரு 18+ வெப் சீரிஸ், இதை ஃபேமிலியோட பார்க்க முடியாது, தனியாக தான் பார்த்தாகணும். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் இந்த வெப் சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது பார்த்தீங்கன்னா மணியஸ்டோட ஒரு ஸ்பின் ஆஃப் வெப் சீரிஸாக ரிலீஸ் ஆயிருக்கும். அண்ட் இது முழுக்க முழுக்க நம்ம பெர்லின் தான் முழு ரோலையும் பண்ணியிருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒரு லீட் கேரக்டர் எடுத்து நடிச்சிருப்பாரு. நல்ல ஒரு ஸ்டோரி லைனோட இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த வெப் சீரிஸ் யாராவது பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபியில் வந்து 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 4th என்ன வெப் சீரிஸ் பார்க்க போறோம்னா கிரிசல் தான். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்கு. இந்த 6 எபிசோட்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 மணி நேரம் டியூரேஷன் இருந்தால் பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிரிசல்டா பிராங்கோ பார்த்தீங்கன்னா கொலம்பியாவில் இருக்கிற ஒரு ட்ரக் மாஃபியாவோட டானோட ஒய்ஃபாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 3 பசங்களுக்கு அம்மாவாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட நிலமையில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா மியாமிக்கு போகிற சுச்சுவேஷன் ஒன்று கிரியேட் ஆகுது. இப்படி மியாமிக்கு தன்னோட 3 பசங்களோட போன நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி ஒரு ட்ரக் மாஃபியாவோட லீடராக மாறுறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரக் மாஃபியாவுக்கு தன்னை ஒரு மதராக எப்படி மாற்றிக்கிறாங்க அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரியில் என்ன கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸாக வச்சு எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக் மாஃபியா டான் பாப்லோ எஸ்கோபோ பயப்படுற ஒரே ஆளுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரிசல்டோ பிளாங்கோவாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப் சீரிஸில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. யாராவது மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு வெப் சீரிஸ் தான். டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வச்சு சூப்பராகவே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபியில் வந்து 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்டா என்ன வெப் சீரிஸ் பார்க்க போறோம்னா கியோசங் கிரியேச்சர். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த வெப் சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா டோட்டலா 10 எபிசோட்ஸ் இருக்கு. 10 எபிசோட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஹவர்ஸ் டியூரேஷன் இருந்தால் நீங்க பார்த்து முடிச்சிடலாம். அண்ட் இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா கொரியா பார்த்தீங்கன்னா ஜப்பானோட கண்ட்ரோலில் இருக்கும். இப்படி கண்ட்ரோலில் இருக்கும்போது ஜப்பான் பார்த்தீங்கன்னா கொரியா மக்களை வச்சு ஒரு ரிசர்ச்னு பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மனிதர்களை மிருகங்களாக்குற ஒரு ரிசர்ச்னு பண்ணுறாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ரிசர்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்னலாம் ஆபத்து வருது, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க சமாளிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு வெப் சீரிஸ், யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. யாராவது பார்க்காமதுனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபில் வந்து 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் என்ன வெப் சீரிஸ் பார்க்க போறோம்னா பாரசைட் தி கிரே. இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த வெப் சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப் சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா பாரசைட்ஸ் அப்படின்ற ஒரு கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா மக்களிடையே பரவ ஆரம்பிக்குது. இப்படி பரவுற இந்த கிரியேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மனித உடலில் ஊடுருவி அது மூலியமாக பார்த்தீங்கன்னா மனித உடல்களை தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்குது. இப்படி எடுத்ததுக்கப்புறம் தனக்கென்ன ஒரு சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா இந்த கிரியேச்சர்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரியேச்சர்ஸை மொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலமையில் பார்த்தீங்கன்னா இந்த கிரியேச்சர்ஸ் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த கிரியேச்சரோட கண்ட்ரோலில் போகாமல் நம்ம ஹீரோயினோட கண்ட்ரோல்லையே இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலமையில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கிரியேச்சர்ஸுக்கு அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் அழிச்சாங்களா இல்லையான்றதை இந்த வெப் சீரிஸோட மிச்ச ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்டோரி லைனை கொண்டு போயிருப்பாங்க. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெப் சீரிஸை. இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஐஎன்டி வந்து 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.
நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன சீரிஸ் பார்க்க போகிறனா தி பிரதர்ஸ் சன். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த 8 எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் டியூரேஷன் தான் நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். இந்த வெப் சீரிஸோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலியாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலமையில் நம்ம ஹீரோவோட அப்பாவை பார்த்தீங்கன்னா யாரோ கொண்டுடுறாங்க. கொண்டதுக்கப்புறம் அவங்கள தேடி நம்ம ஹீரோ கிளம்புறாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட தம்பிக்கு தான் ஃபேமிலி ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலி அப்படின்னு தெரியாமல் இருக்கும். இதே நிலமையில் பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தை கொள்றதுக்காக ஆட்களும் வந்துட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலமையில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படி தன்னோட அப்பாவை கொண்டவங்கிற கண்டுபிடிக்கிறாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணாரு அப்படின்றத இந்த வெப்சீரிஸோட மிச்ச ஸ்டோரியிலனா க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. நல்ல ஒரு கொரியன் வெப்சீரிஸ், யாருமே பார்க்காம மிஸ் பண்ணிடுறதுங்க. நல்லா தான் இருக்குது, ஒரு நல்ல ஒரு கேங்ஸ்டர் வெப்சீரிஸ். இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.